எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோகிகளுக்குள்ளும் கெட்ட ஆத்மா பிரவேசம் ஆகுமா? ஒரு சகோதரி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய தோழியை பற்றி சொல்கிறாங்க. அவங்கள வந்து பல வருஷமாக இவங்களுக்கு தெரியும், 49 வருஷமாக இவங்களுக்கு தெரியும். அவங்க தான் இவங்களையே ராஜயோக சிஸ்டமுக்கு கொண்டு வந்தவங்க. ஒரு நாள் அவங்க இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் கிளம்புற அவங்க இந்த அமிர்த வேலை பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க அவங்கள பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. என்னென்னா, அவங்கள பார்க்கும்போது ஒரு ஆண் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரிஞ்சிருக்கு. ஒரு சிரிப்பே ஒரு வில்லன் மாதிரி ஒரு சிரிப்பு, பார்வையே பயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இவங்க மிரண்டே போயிருக்காங்க. என்ன விஷயம்னா, இவங்க நினைக்கிறது என்னென்னா, அவங்கக்குள்ள வேறு ஏதோ ஒரு ஆத்மா உள்ளே வந்து அந்த ஆத்மாவுடைய பார்வை தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, ராஜயோகிகளுக்குள்ளும் இந்த மாதிரி கெட்ட ஆத்மாக்கள் பிரவேசம் ஆகுமா? அதுக்கப்புறம் அவங்களோட நடை உடைய பாவனை எல்லாமே மாறி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா, அவங்க பல வருஷமான தோழி, அவங்கள பழையபடி கொண்டு வரணும். அந்த நபருக்கு அது தெரியுதா தெரியலையான்னு உங்களுக்கு தெரியல. என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கணும், நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா அப்படின்னு நம்ம எதை பிரித்து பார்க்குறோன்றதை பார்க்கணும். ரெண்டாவது, நல்ல ஆத்மாவும் சரி கெட்ட ஆத்மாவும் சரி வேற ஒரு ஆத்மாக்குள்ளே போக முடியும், அதையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ராஜயோக படிப்பினையே எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, 1936 லேக்ராஜின்ற ஒரு வைர வியாபாரி உடலில் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, அவரை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். அவருடைய இயற்பெயர் சிவன், அவருக்கு அல்லாஹ் ஜஹாவா காடுன்னு வேறு வேறு பேர் இருக்கு. அவர் இவரோட உடலில் புருவத்தின் மத்தியில் வந்து உட்காந்து தான் இந்த ராஜயோகமே சொல்லி கொடுத்துருக்குறாரு. இது 1936 1969 வரைக்கும் இப்படி தான் நடந்தது. 1969 கடந்த, இப்போ நம்ம 2022 இருக்கோம், ஒரு 2020 அது வரைக்கும் தாதி குல்சார் அவங்களுடைய புருவத்தின் மத்தியில் பரமாத்மா வந்து தான் கிளாஸ் எடுத்தார். அப்படின்னா என்ன, நல்ல ஆத்மா ஒருத்தரோட சரீரத்தில் பிரவேசமாக முடியும், அதுதான் ராஜயோகமே சொல்லி கொடுக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, பரமாத்மா இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, எனக்கு அது கேள்விக்கு பதில் தெரியலன்னா நம்ம பரமாத்மா கனெக்ட் பண்ணி அப்பா நான் கரெக்டாக சொல்லணும்னு சொல்லும்போது, சில டைம் அவரே வந்து புருவத்தின் மதியில் உட்காந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அந்த அளவுக்கு ராக்கெட் ஸ்பீடில் வந்து ஆன்சர் சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ இது வானிலை சொல்லியிருக்கிறேன். ஸோ நல்ல ஆத்மாக்கள் பிரவேசமாகும். நல்ல ஆத்மாக்கள் பிரவேசம் போது என்ன பிரச்சனையும் கிடையாதுன்னா, நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, நம்மளை வந்து அவங்க ஆட்டி படைப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சில டைம் வந்து போனது கூட நமக்கு தெரியாது. இது நல்ல ஆத்மாக்கள் வரும்போது. இப்போ கெட்ட ஆத்மான்னு நம்ம யாரை சொல்கிறோன்னா, யாரோ ஒருத்தர் காலமாயிட்டாங்க, ஆத்மா கண்ணாடி உடலோட சூட்சம உடலோட வெளியே வந்துடுச்சு, அதுதான் மரணம்னு சொல்கிறோம். அவங்களுக்கு இனி ஒரு உடல் கிடைக்கும்ல, அந்த உடல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கேன், பூர்வத்தின் மதியில் இந்த உடல் இருக்கிறேன். என் உடல் யாராவது வர ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்க வந்துட்டு என்ன ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க நினச்சது பேசுறது, அவங்க நினச்சது செய்கிறது என் உடலை பயன்படுத்தின்னா அவங்க கெட்ட ஆத்மா. புரியுதுங்களா? ஸோ இது எப்போ நடக்கும், எப்போ நடக்கும்னா, நம்ம ஒரு வீக் சோலாக இருந்தால் தான் நடக்கும். அதாவது என் உடலில் வேறொரு ஆத்மா வரணும்னா, நான் ஒரு வீக் சோலார் பயந்தாங்கொழியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிரவேசம் நடக்கும். நல்ல ஆத்மா வர்றதுக்கு அது ஒரு ஃபார்முலாவே கிடையாது, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஸ்ட்ராங்காக இல்லைன்றதெல்லாம் தேவையில்லை, வர முடியும். கெட்ட ஆத்மா வர்றதுக்கு வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் வர முடியாது. இப்போது அவங்கள பல வருஷமாக உங்களுக்கு தெரியும், அப்போது இவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்களா இல்லை அவங்க இப்போ தான் நோட்டீஸ் பண்ணாங்களா அப்படின்றத நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நான் ஒரு ஆத்மா புருவத்தின் மதியில் இந்த உடலை நினச்சிட்ருக்கேன். இந்த உடலானது என்னுடைய ஆத்மா நடிக்கிறதுக்கு தானே தவிர இது ஒரு சத்திரம் கிடையாது. இறந்து போனவங்கள்லாம் அவங்களுக்கு இனி ஒரு உடல் கிடைக்கிற வரைக்கும் வந்து அவங்களும் இந்த உடலில் உட்காந்துக்கிட்டு நடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற சத்திரம் கிடையாது. அது நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அது எப்போ நடக்கும்னா, நம்ம மனசால் பயங்கர பாசிட்டிவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும், அவங்கவுங்களுக்கு ஒரு உடல் கிடைப்பு. 800 கோடி பேர் பூமியில் இருக்கணும், 800 கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு சரீரம் கிடச்சி அந்த சரீரத்தில் நடிக்கிறாங்க. இதுதான் கரெக்டா? அப்போ இந்த உடலை வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? இது நாடகம் நமக்கு தெரியும், பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு வந்துட்டு போவாங்க. ஸோ இப்படிலாம் தைரியமாக இருந்தோன்னா வேறொரு ஆத்மா நம்ம உடலை பயன்படுத்துறது கட் ஆகும். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணலாம், அவங்க தோழிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு இல்லையே, அவங்க என்ன பண்ணலன்னா, பரமாத்மாவை நினைவு பண்ணி அவங்க ஆத்மாவை சாந்தி தாமத்துக்கு கொண்டு போய் அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்கணும்.
ஓகேவா? ஏன் சக்தி வாங்கி கொடுக்கணும்னா, அந்த ஆத்மா சக்திசாலி ஆத்மாவை ஆயிடுச்சுன்னா அந்த உடலை, அவங்க நடிச்சுட்டு இருக்க உடலை வந்து வேற ஒருத்தருக்கு வாடகை கொடுக்கறது இல்லை சத்திரம் மாதிரி கொடுக்குற இதை கட்டாயிடும். அது இவங்க பண்ணணும். எது வரைக்கும்னா அவங்கள வந்து இவங்க நார்மல் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இவங்க அந்த இது பண்ணித்தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடலில் வேறு யாராவது வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு நான் தோழிக்கே தெரியாத பட்சம் தோழிக்கிட்ட சொல்லவே தேவையில்லை, இவங்களே பரமாத்மா கனெக்ட் பண்ணி பண்ணிட்டே இருக்கலாம். எப்பாவது தோழிக்கே தோணும், யாராவது ஒருத்தர் வந்து என்ன உடலில் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அப்போ இவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டு தானே, அப்போ இவங்ககிட்ட சொல்லுவாங்க என் உடலில் யாரோ வந்து போகிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லும்போது, எனக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டு நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு அது சரியாயிடும். அப்போ இவங்களும் சேர்ந்து இந்த விஷயத்தை சொல்லித்தரலாம், பரமாத்மா கிட்ட போயிட்டு உங்கள் ஆத்மாவை சக்திசாலி ஆக்கிடுங்க, சக்திசாலியான ஆத்மா உடலில் வந்து ஆத்மா வராது. இப்போ பாருங்களேன், இவங்களுக்கு பல வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன, யாரோ ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு உடலுக்கு ஒரு அம்மா ரெடியாக இருக்காங்க, கர்ப்பம் கடிச்சு அவங்க போயிட்டாருன்னா இனிமேல் அவர் வரமாட்டார், ஏதோ வீக்காக இருக்காங்களே வேற ஒரு ஆத்மா இறந்து போன ஆத்மா வந்து போவாங்க. இப்படி யார் வேணால் வந்து போகிற மாதிரி இருக்கும், வீக் சோலாக இருந்தால். இது ஒன்று பண்ணணும், மெடிடேஷன், அதாவது அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்கணும். ரெண்டாவது, இவங்க ஆத்மாவில் பிரவேசமாகிற ஆத்மா இருக்காங்களே, அந்த ஆத்மாவை பரமாத்மாட்ட கொண்டு போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம், பரமாத்மா முன்னாடியும் அதே அந்த ஆத்மாக்கிட்டையும் இது மாதிரி இனிமேல் இந்த உடலை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்னாகுன்னா, இனி ஒரு யாராவது இல்லை வேணால் அந்த உடம்புக்கு போயிடுவாங்க, இந்த பர்டிகுலர் உடலில் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எகைன் இது ரிக்வஸ்ட் தான், அது எப்படி நடக்கும்ன்றதை பொறுத்து தான் நடக்கும். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் சக்திசாலி ஆகணும். அதுக்கு தான் இந்த நாடகத்தை பற்றி ஒழுங்காக தெரியணும், இந்த ட்ராமா பற்றி தெரிஞ்சிடணும், இந்த கற்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ட்ராமா நல்லது, நமக்கு கிடைக்கப்பட்ட உடலில் நம்ம தான் நடிக்கணுமே தவிர வேற யார ஆத்மாக்களாக வந்து நடிக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் கிடையாது. சரியா? ஸோ அந்த ஆத்மாவுக்கு நான் வாய்ஸ் நோட்லேயே பதில் சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து இதே மாதிரி குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஓகே, ஒரு சம்பவம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் யூடியூப்பில் வீடியோ போடுறோம், அது மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் போடுறோம். யூடியூப்பில் போடுறதுக்கு தான் நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் வரும், அது வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி அதான் அது ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. பாக்கி எல்லா சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. வீடியோ போடுறதோடு சரி, ஒரு கமெண்ட்டு வராது, மக்கள் வந்து நான் இதில் பார்த்தேன்னு சொல்லிலாம் வராது, ரொம்ப கம்மி தான். நேற்று முதல் முறையாக ஷேர் சாட்டுன்னு ஒரு இது இருக்குது, அதுலேருந்து ஒரு ஆத்மா என்னை ஃபோன் பண்ணி, நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து ஷேர் சாட்டில் உங்கள்கிட்ட நான் ப்ரொமோட் பண்ணுறேன், நேற்று தான் இது அப்புறம் அவர் வந்து அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அதை வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது பார்க்குற உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னால், நீங்களும் இதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியாலாம் இருக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே நம்ம போட்டிருப்போம், linktree/rajipriyam72 போட்டிருப்போம், கரெக்டாக? எப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்னலாம் சோஷியல் மீடியாவில் இருக்கோன்றதை வந்து உங்களுக்கும் தெரிஞ்சோம். இப்போ நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி என்னன்னா, நிறைய மக்கள் வந்து நம்ம என்ன போல் வாழ்வுன்னு போடுறோம் இல்லையா, அவங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேன், எனக்கு டைரெக்டாக தெரிஞ்சே ஒரு 1000 பேர் ஷேர் பண்ணுறாங்க, குறைஞ்சது 1000 பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் அதே மாதிரி பேக்கு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ ஷேர் பண்ணுறாங்களா, ட்விட்டரில் ஷேர் பண்ணுறாங்களா, ஷேர் சாட்டில் ஜோஷில் பண்ணுறாங்களான்னா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம் நீங்களும் இருக்கலாம். அப்போது இந்த ராஜயோக சேவை பண்ணணும், என்ன போல் வாழ்வு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்தந்த நீங்கள் எதுலெல்லாம் இருக்கீங்களோ அதில் நானும் இருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுடைய அந்த ப்ராடக்ட் எப்படி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஷேர் சாட்டில் ஜோஷ்லலாம் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி யூடியூப்பில் வந்து நம்ம 2 சேனல் வச்சுருக்கோம், பிரேமானந்த நாரன் அது இந்த சேனலில், ரெண்டாவது எண்ணம் போல் வாழ்வுன்னு. நீங்கள் எண்ணம் போல் வாழ்வும் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள், அதுலேயும் டெய்லி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். Thank you.